ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எள்ளுருண்டை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த எள்ளுருண்டைங்கிறது வந்து ஒரு ஸ்வீட்டு தான். இதை வந்து நம்ம ஒரு ஸ்வீட்டாக மட்டும் பார்க்காம இதை வந்து ஒரு சத்தான பொருளாகவும் தான் பார்க்கணும். ஏன்னா எள்ளில் வந்து நம்ம உடலுக்கு தேவையான எக்கச்சக்க சத்துக்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம உடல் எடையை வந்து கணிசமாக அதிகரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு பயனாக இருக்குது. அதான் அந்த காலத்திலேயே எழைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு இருக்காங்க. இப்போ வந்து இந்த எள்ளுருண்டை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துருவோம். அதுக்கு வந்து ஒரு கடாயை வந்து ஒரு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நான் ஒரு 1.5 கப் வந்து நான் எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு வந்து கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு ரெண்டுமே இருக்கு. நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு வச்சு தான் செய்கிறேன். வெள்ளை எள்ளு 1.5 கப்பை வந்து நான் கடாயில் சேர்த்துருக்கேன். கடாய் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கு. இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இந்த வெள்ளை எள்ளை நீங்கள் எந்த அளவுக்கு வறுக்கணும்னா, இது வந்து லைட்டாக வந்து பொன்னிறமாக மாற அளவுக்கு நீங்கள் வந்து இதை நல்லா வறுக்கணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து நல்லா வறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து லைட்டாக பொன்னிறத்துக்கு வந்து மாறிடும். அதே நேரத்தில் நீங்கள் வறுக்க வறுக்க இது வந்து இந்த மாதிரி வெடிக்கும். இந்த மாதிரி வெடிச்சிருச்சுனாலே உங்களுக்கு வந்து எள்ளு நல்லா வறுபட்டுட்டுன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த எள்ளு உருண்டைக்கு தேவையான எள்ளு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பாகு வந்து காய்க்கணும். அது வந்து நம்ம வந்து மண்டவளத்தை வச்சு மண்டவள பாகு ரெடி பண்ணணும். அதை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மண்டவள பாகு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். மண்டவள பாகு செய்கிறதுக்கு வந்து அதே கடாயில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா கரைஞ்சக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம வந்து மண்டவளத்தை சேர்த்துடலாம். மண்டவளம் வந்து 1.5 கப்பு எள்ளுக்கு வந்து நான் 1 கப்பு மண்டவளம் சேர்த்துருக்கேன். இந்த மண்டவளத்தை வந்து நல்லா வந்து இந்த நெய்யோட கிண்டி விடுங்க. இது வந்து நெய்யோட நல்லா சேரட்டும். நெய் வந்து இந்த எள்ளுருண்டைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த மண்டவளத்தை வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டி விடும் போது உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும். அப்படியே நம்மளுக்கு இதை வந்து நம்ம உருக வச்சிடலாம். இல்லை நான் கொஞ்சம் இதை வந்து வேகமாக உருக வைக்கணும்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்தா போதும், இது வந்து உடனே உருக ஆரம்பிச்சிடும். தண்ணி சேர்க்காமே இது வந்து உருகும், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம இதை செய்யணும்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்தோம்னா இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக உருகிடும். அதே நேரத்தில் இந்த ரெசிபி ஃபுல்லாக நம்ம செய்யும் போது நம்மளுக்கு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். நீங்க லோ ஃப்ளேம்லயே வச்சு இது வந்து நல்லா கரஞ்சி தண்ணியா மாற அளவுக்கு இது வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு இது வந்து நல்லா தண்ணியா மாறணும். இந்த அளவுக்கு இது வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு மண்டவளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது வந்து ஒரு பாகு ஸ்டேஜுக்கு மாறணும். அதனால் இதை வந்து கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. அதில் வந்து மண்டவளத்தை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நம்ம தண்ணி சேர்த்து கிண்டி விட்டோம்னா நம்மளுக்கு மண்டவளம் எல்லாம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டோம்னா இந்த மாதிரி மண்டவளத்துலேருந்து லைட்டாக வந்து இந்த முறை வர மாதிரி வரும். இந்த அளவுக்கு முறை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா மண்டவளத்துலேருந்து நம்மளுக்கு மண்டவள பாகு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து நம்மளுக்கு மண்டவள பாகு வந்து கரெக்டாக ரெடி ஆகிட்டால் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம அதை வந்து பண்ணிடுவோம். அது வந்து அந்த மண்டவள பாகு கொஞ்சோண்டு எடுத்து அதை வந்து பச்சை தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சோண்டு போட்டு ஒரு 30 செகண்ட் விட்டோம்னா நம்மளுக்கு அந்த மண்டவள பாகு வந்து ஒரு முட்டாய் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து கையில் வந்து ஒட்டாமல் ஒரு முட்டாய் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த மண்டவள பாகு வந்து ரெடின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் ஒரு பவுலில் வந்து ஒரு பச்சை தண்ணி வந்து ஊற்றி வச்சிருக்கேன். அதில் வந்து இந்த கொஞ்சோண்டு இந்த மண்டவள பாகு வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு 30 செகண்ட் வந்து விட்டுருங்க. உடனே வந்து எடுக்காதீங்க, ஒரு 30 செகண்ட் வந்து விட்டுருங்க. அந்த நேரத்தில் வந்து மண்டவளத்தை வந்து கிண்டாமல் விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிடாமல். அதனால் நீங்கள் இதை வந்து ஒரு 30 செகண்டுக்கு கிண்டி விட்டுட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் கழித்து அதை எடுங்க. அது வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கும். இப்போ வந்து ஒரு 30 செகண்ட் கழித்து நான் இதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து பார்ப்போம். நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஜெல்லி முட்டாய் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். கையில் வந்து எதுவுமே ஒட்டாது. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சுனாலே நம்மளுக்கு மண்டவள பாகு வந்து ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம இந்த மண்டவள பாகில் வந்து நம்ம வந்து எள்ளை சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம எள்ளுருண்டைக்கு தேவையான மண்டவள பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மண்டவள பாகுல கடைசியாக வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். முக்கியமாக ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த ஏலக்காய் பொடி வந்து எல்லா இடத்துலையும் நல்லா சேரட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து எள்ளை சேர்த்துக்கிடலாம். எள்ளை வந்து நம்ம இந்த மண்டவள பாகோட சேர்க்கும் போது மண்டவள பாகு வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருக்கணும், ஆனால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்தது நம்ம வந்து இந்த எல்ல மண்டவள பாகோட சேர்த்த உடனே நம்மளுக்கு வந்து இறுகிரும். அப்படி இறுகிருச்சுன்னா நம்ம அடுத்து வந்து இதை உருண்டை பிடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் சூடு கம்மியானக்கு அப்புறம் நீங்கள் இந்த எல்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இந்த மண்டவள பாகோட அந்த எல்ல சேர்த்தக்கப்புறமா நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இந்த எல்ல வந்து மண்டவள பாகு எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விடுறது எப்படின்னா ஒரு 10 செகண்டு தான் கிண்டணும். 10 செகண்டுக்கு மேலே கிண்டக்கூடாது. 10 செகண்டுக்குள்ளே நீங்கள் இதை வந்து கிண்டி முடிச்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் நேரம் ஆக ஆக இது வந்து கல் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களால் உருண்டை பிடிக்க முடியாது.
கிடையாது. லைட்டாக கிண்டி முடிச்சக்கப்புறமா நீங்கள் இதை வந்து கையில் வந்து கொஞ்சோண்டு பச்சை தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப சுடும், சுடத்தான் செய்யும். அந்த சூட்டோட சூட்டாக நீங்கள் உருண்டை பிடிக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப இறுக்கமாகவும் உருண்டை பிடிக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்து உருண்டை வந்து ஒழுங்காக வராது. நீங்கள் இறுக்கமாக சூட்டோட சூட்டாக நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை வந்து கரெக்டாக இருக்கும், கையை சுடத்தான் செய்யும். இந்த ஸ்வீட்லேயே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்னா அந்த உருண்டை பிடிக்கிறது தான். மற்றபடி எல்லாமே ஈஸி. இதை வந்து முடிஞ்சால் நீங்கள் உருண்டை பிடிங்க. அதாவது நம்ம நான் வந்து உருண்டை பிடிச்சி காட்டணுங்கிறதுக்காண்டி தான் நான் உருண்டை பிடிச்சி காட்டுறேன். பழக்கம் உள்ளவங்க வந்து உருண்டை பிடிச்சிருவாங்க. நீங்கள் மொதல் டைம்லாம் செய்கிறீங்கன்னா அந்த சூட்டோட சூட்டை உங்களால் உருண்டை பிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இதை வந்து கட் பண்ணி கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் உருண்டை பிடிக்கிறனால உங்களுக்கு டேஸ்ட் எதுவுமே ஒன்றும் மாறப்போகிறதில்லை. அதே டேஸ்ட்டில் தான் இருக்க போது, அதே சத்து தான் தரப்போகுது. நான் சொல்லணும், மொதல் தடவை செய்கிறீங்கன்னா முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் அந்த கட்டியாக இருக்கிறதையே நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிடலாம். அதனால் அந்த ரெசிபியை வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி தான் சாப்பிடணும் இல்லை. ஆனால் நீங்கள் இதை வந்து இந்த எல்லை வந்து தினமும் நீங்கள் சாப்பிட்றனால உங்களுக்கு வந்து பொட்டாசியம் சத்து, சிங்க் சத்து, மெக்னீசியம், விட்டமின், அதுக்கப்புறம் கால்சியம், அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து தினமும் எடுத்துக்கோங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி.